ஏயோ கிரே ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2021 மூலமாக செலக்ட் ஆகிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு யார் யாரெல்லாம் என்டிஎஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப்க்கு எலிஜிபிள்ன்றது அந்த கேண்டிடேட்ஸுடைய லாகின் போர்ட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எவ்வளோ வரும்ன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும், பிஜிக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும். பிஹெச்டி பொறுத்த வரைக்கும் இந்த நேஷனல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து கிடையாது, ஒன்லி எஸ்ஆர்எஃப் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை பற்றி வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் தெரியும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இப்போது ஐசிஆர் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணியிருக்கூடிய மற்ற கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஐசிஆருடைய ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஜி அண்ட் பிஜின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூஜிக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிஜிக்கு பார்க்கலாம். யூஜியோட ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் தான், என்னென்னா நேஷ்னல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப். இந்த நேஷ்னல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், எவ்வளோ நாளைக்கு கிடைக்கும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நேஷ்னல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் இது யாருக்கு கிடைக்கும்னா, ஐசிஆர் கவுன்சிலிங் மூலமாக ஐசிஆர் அக்ரிடேட்டட் கோர்சஸில் ஐசிஆர் அக்ரிடேட்டட் யூனிவர்சிட்டிஸில் சேரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா பர் மந்த்துக்கு 3000 ருபீஸ் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. அக்ரிடேட்டட் கோர்சஸ் அக்ரிடேட்டட் காலேஜஸ்னால் என்னென்னா, இந்தியா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜஸ்க்கு ஐசிஆர் அக்ரிடேஷன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு காலேஜஸ்லையுமே பார்த்தோம்னா சில கோர்சஸ்க்கு அக்ரிடேஷன் கொடுத்துருப்பாங்க, சில கோர்சஸ்க்கு வந்து அக்ரிடேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து சில கிரைட்டீரியா பேஸ் பண்ணி அக்ரிடேஷன் கொடுப்பாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா, ஐசிஆர் அக்ரிடேஷன் கொடுத்துருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜஸில் இருக்கக்கூடிய அக்ரிடேட்டட் கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த நேஷ்னல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. இந்த நேஷ்னல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப்கான அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா 3000 ருபீஸ். இதுக்கான நிறைய கிரிட்டீரியாலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரிட்டீரியா என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டேட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு தமிழ்நாடில் சீட் கிடைக்குமான்னு கேட்டுட்டுருப்பாங்க. ஸோ நேட்டிவ் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்காது. நீங்கள் அதர் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் சீட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கிரிட்டீரியா என்னென்னா, நீங்கள் அந்த ஜாயின் பண்ண 4 இயர்ஸுமே வந்து நீங்கள் எந்த ஒரு அரியருமே வைக்கக்கூடாது. இதுதான் வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் நீங்கள் மினிமம் ஓஜிபியை வந்து 10-7 கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 6.5 ஓஜிபியை வந்து கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் படிக்கக்கூடிய இந்த 4 இயர்ஸில் எதனா ஒரு ப்ரொட்டஸ்ட் இல்லைனா ஸ்ட்ரைக் இந்த மாதிரி எதுலேயுமே நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ரினியூவல் பண்ணும்போதும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியார் காலேஜில் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கணும். அந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோம்னா கேரக்டர் வந்து குட்னு இருக்கணும், மிஸ்பிஹேவியர் வந்து இருக்கக்கூடாது. இதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஐசருடைய யூஜி ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 19 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ப்ராஸ்பெக்டஸில் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கலாம். அதிலே வந்து ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தோம்னா யூஜிக்கான அமௌண்ட் வந்து 2000 தான் போட்டிருப்பாங்க. பட் இப்போ வந்து ரிவிஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு பர் மந்த்துக்கு வந்து 3000 ருபீஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து 12 மந்த்ஸ் கிடைக்கும், நெக்ஸ்ட் படிக்கக்கூடிய 3 இயர்ஸ் வந்து நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரினியூவல் பண்ணும்போது பார்த்தோம்னா உங்களுக்கான அந்த கிரிட்டீரியா வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் ஐசரில் இருக்கக்கூடிய யூஜிக்கான ஸ்காலர்ஷிப் என்னென்னா நேஷனல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப், அமௌண்ட் 3000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பிஜி. பிஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். ஒன்று ஐசரில் கொடுக்கக்கூடிய பிஜி ஸ்காலர்ஷிப், நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் என்னென்னா நான் பிஜி ஸ்காலர்ஷிப் இல்லைனா நேஷனல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த நேஷனல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் தான் நம்ம யூஜிக்கும் பார்த்தோம், பிஜிக்கும் வந்து இந்த நேஷனல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஐசிஆர் பிஜி ஸ்காலர்ஷிப் எவ்வளோன்னு பார்த்தோம்னா பர் மந்த்துக்கு 12,640 ருபீஸ், நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து 6000 ருபீஸ் வந்து புக்ஸ் அண்ட் எசென்ஷியல் மெட்டீரியல்ஸ், கெமிக்கல்ஸ், ட்ராவல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கொடுப்பாங்க. இந்த ஐசிஆருடைய இந்த டாப் ரேங்கிங்கில் வராத கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா, அதாவது ஐசிஆர் பிஜி ஸ்காலர்ஷிப் வாங்காத கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பிஜி ஸ்காலர்ஷிப் இல்லைனா நேஷனல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ இதில் பர் மந்த்துக்கு 5000 ருபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. நம்ம யூஜிக்கு பார்த்த மாதிரியே இதுலேயும் வந்து நிறைய கிரிட்டீரியாஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிரிட்டீரியா என்னென்னா, நீங்கள் யூஜி டிகிரி படிச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்டில் நீங்கள் மறுபடியும் பிஜி டிகிரி வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் யூஜி டிகிரி ஆந்திர பிரதேசில் பண்ணிட்டு நீங்கள் பிஜியும் மறுபடியும் ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து எதுவுமே வராது. ஸோ பிஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிரிட்டீரியா இதுதான். மற்ற அது எல்லாமே நம்ம யூஜிக்கு சொன்னதே இங்கேயும் பொருந்தும். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. போத் யூஜி அண்ட் பிஜி இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஒரு PDF-ஓட லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு PDF ஓப்பன் ஆகும். அந்த PDF-ல இந்த நேஷனல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அதில் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. யூஜிக்கு 2000, பிஜிக்கு வந்து 3000 கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த அமௌண்ட் வந்து ரிவிஷன் பண்ணிட்டாங்க. யூஜிக்கு வந்து 3000 ருபீஸ், பிஜிக்கு வந்து 5000 ருபீஸ்.
ஐசியருடைய ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் யார் கொடுப்பாங்கன்னா ஐசியர்லேருந்து கொடுப்பாங்க. ஐசியர்லேருந்து ஒரு அமௌண்ட்டை ஆல்ரெடி நீங்கள் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து மொத்தமாக கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை கேண்டிடேட்ஸுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மந்த்துமே தனித்தனியாக அந்த யூனிவர்சிட்டிஸ்லேருந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜிஆர்எஃப் அண்டு எஸ்ஆர்எஃப் இந்த அமௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த என்டைய ஸ்காலர்ஷிப், இது எல்லாமே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி பேசிஸில் தான் வந்து நமக்கு கொடுக்கணும். பட் மந்த்லி பேசிஸில் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஹோல்டு பண்ணி வச்சுப்பாங்க. 1-6 மந்த் ஒன்ஸ், இல்லைனா 3 மந்த் ஒன்ஸ், இல்லைனா இயர்லி ஒன்ஸ், இந்த மாதிரி தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மேஜர் அக்கௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஜி அண்ட் பிஹெச்டி அப்ளை பண்ணிருக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடைய பாஸ்புக்குடைய அந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அலாட்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆர் காலேஜஸில் அட்மிஷன் செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு வந்து கேளுங்க இதுக்கான ப்ராசஸ் வந்து என்னென்ட்டு. மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த ரெண்டும், நெக்ஸ்ட்டாக அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெக்வஸ்ட் லெட்டர் ஏதாவது கேட்டாங்கனாலும் நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி எழுதி கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் சேஃப்டிக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு போங்க. இது மட்டும்தான். மேக்ஸிமம் வந்து இது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸை பொறுத்துமே வந்து மாறும். ஏன்னா ஐசியர்லேருந்து கொடுக்கக்கூடிய ஃபண்ட் வந்து டைரெக்டாக நம்ம யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் வந்து கொடுப்பாங்க, நம்ம கைட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த ஃபண்டு. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் மந்த்லி பேசிஸ் ஆர் இயர்லி பேசிஸ் இல்லைனா 6 மந்த் ஒன்ஸ், 3 மந்த்ஸ் ஒன்ஸ், இந்த மாதிரி எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே மாறும். ஸோ நீங்கள் உங்கள் யூனிவர்சிட்டி, நீங்கள் படிச்சுட்ருக்கூடிய யூனிவர்சிட்டியாக நீங்கள் படிச்சுட்ருக்கூடிய காலேஜஸில் வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷனில் வந்து கேளுங்க, அவங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டிக்குமே இந்த ப்ரொசீஜர் வந்து மாறுன்றதுனால நம்ம வீடியோவில் வந்து ஒரு ப்ரொசீஜர் மட்டும் சொல்ல முடியாது. உங்களுடைய சேஃப்டிக்கு நீங்கள் உங்களுடைய யூனிவர்சிட்டி ஆர் காலேஜஸில் கேட்டுக்கிறது இது வந்து பெட்டர். நம்ம சேனலுடைய டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எல்லோரும் நம்ம சேனலுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான நிறைய நியூஸ் வந்து அதில் பப்ளிஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் குரூப்புடைய லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கோம். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய நியூஸ், நிறைய வீடியோஸ், நிறைய குஸ் இந்த மாதிரிலாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் டெய்லியும் வந்துட்டு எம்ஆர்பி எஃப்எஸ்ஓக்கும் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அக்ரிகல்ச்சருக்கும் நம்ம வந்து குவிசஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பற்றின நியூஸ், நெக்ஸ்ட்டு நம்ம சேனல் பற்றி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அக்ரிகல்ச்சரில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரதுனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் படிக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நம்ம சேனல் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.